அப்புறம் பார்க்குற கடைக்கு வந்து ராக்கெட் ஸ்டவ், வீட்டு பர்பஸ்க்காக அடுப்பு நம்ம கேட்குறோம், ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு அடுப்பு நம்ம பார்க்குறோம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து 10x10 அடுப்போட சைஸு, உயரம் 13 இன்ச் இருக்கும். இதுவும் வந்து 10x10 உயரம் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் இருக்கும். இந்த ரெண்டு அடுப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ரெண்டுமே வந்து 30 கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம். இது எப்படின்னா இந்த விறகு போடுறோம் பார்த்தீங்களா, விறகு போடுற இந்த பாக்ஸ் தனியாக இருக்கும், இது தனியாக எடுக்கிறது. இது வந்து ஸ்டாண்டு, அதோடைய ஸ்டாண்டு இது. இப்போ தனியாக எடுத்துடும், இப்படி தான் மெத்தட், இதோட மெத்தட் இது தான். இது வந்து 4500 வருது இந்த அடுப்பு, மோட்டரோட ஃபிட்டிங்கு. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்கோடு வந்துடும். இந்த விறகு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு இதில் வந்து இதோட அட்டாச்சாக வந்துடும் ஃபுல்லாகவே, ஃபுல் அட்டாச். இது வந்து அதிகமாக வீட்டுக்கு கேட்குறாங்க, கடைகளுக்கு கேட்பாங்க. ஏன்னா வெளியே தூக்கி வைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஒரே சிட்டிங்காக வந்துடும். இப்போது இந்த மாதிரி இல்லாமல் இது ஒரே சிட்டிங்காக வந்துடும், ரெண்டு கைப்பிடிச்சு தூக்கணும் அப்படின்னா ஒரே சிட்டிங் தான். இந்த சைடு ஃப்ரண்டில் மோட்டர் வந்துடும், சைடில் வந்து விறகு போடுற மாதிரி தகடு கொடுத்துருப்போம். இதில் விறகு போட்டோம் அப்படின்னா இதில் வந்து உள்ள பாக்ஸில் வந்துடுற மாதிரி இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது இந்த மாதிரி இல்லாமல் வெறும் ஃபிட்டிங் மட்டும் ஒன்றா பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நார்மலாக மட்டும் வந்து 3900 அடுப்பு ஸ்டார்டிங் இருக்குது, இது 4500, இந்த அடுப்பு வந்து 4900 ஃபுல் ஃபிட்டிங்கில் வரனால. ஏன்னா அடுப்பும் ஹெவி ஆயிரும் உங்களுக்கு, செட்டிங்கே இது வேறு, அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதாவது தனித்தனியாக அப்படி இருக்கிறது, தனியாக தனியாக எடுக்கணும். அது இல்லாமல் ஒரே செட்டிங்லேயே வந்துடும் கால் எல்லாமே. இதில் வந்து நம்ம சாம்பல் தகடு இதில் வச்சுருக்கோம், இந்த செட்டிங்கில் வந்துடும். இந்த அடுப்பில் வந்து சாம்பல் தகடு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்துடும், அதோடய ஸ்பேஸ் உங்களுக்கு அகலமாக இருக்கும் சாம்பலை விழுகிறது. அடுப்பு ஏரிய சாம்பல் கூட ஸ்டோர் ஆகி எல்லாமே கீழே தான் நின்றுக்கும். இதில் போட்டிருக்க மோட்டர் வந்து 12 வாட்ஸ் மோட்டர் நம்ம இதில் போட்டிருக்கோம், டிசி தான். அதாவது ஏசி நம்ம கனெக்ட் பண்ணி டிசியை மாற்றுறது. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஒயரு, உங்களுக்கு 12 வாட்ஸாக வந்து மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். டைரெக்டாக வேணால் நீங்கள் பேட்டரியில் போடலாம், இல்லை சோலாரில் போட்டுக்கலாம். நம்ம துண்டு துண்டு விறகு மட்டும் இல்லை, பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் துண்டு விறகு போடுறது பார்த்திங்கன்னா 3900 ஸ்டார்டிங் ப்ரைஸு, பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 9500 வந்து ஸ்டார்டிங் இருக்குது. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் சொல்லுங்கள், ரெடி பண்ணி கொடுக்குறோம். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.